அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி, எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஓகே, இப்போ 18வது நாம யோகமான வரியான், இப்போ நமக்கு 18வது நாம யோகம் வரியான் நாம யோகம். இந்த வரியான் நாம யோகத்துக்கு பிறந்தவங்களுக்கு குரு வந்து யோகியா வருவார், சூரியன் அவயோகியா வருவார், சூரியன் அவயோகியா வருவார். குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கு யோகியா வரும், உத்தர நட்சத்திரம் அவயோகியா வரும். யோகி குரு பூரட்டாதி நட்சத்திரத்தில், அவயோகி சூரியன் உத்தர நட்சத்திரத்தில் நின்னால் அவங்களுக்கு இந்த வரியான் நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு யோகம் இதன் மூலமாக கிடைக்கும். குருன்னா நமக்கு சரியான வழிகாட்டி கிடைக்கும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், குழந்தை நம்ம பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய குழந்தைங்க வளருவாங்க. குருனா குழந்தைங்க, குழந்தைங்க யோகத்தை கொடுப்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணம் ஆச்சுப்பா குழந்தை பிறந்தேன், நான் வந்து குழந்தை வளர வளர என்னுடைய வளர்ச்சிங்கிறது
மிக பிரம்மாண்டமாக போயிடுச்சு. ஏன்னா குரு யோகி. அப்போ அந்த குழந்தை பிறந்த நேரம் அவங்களுடைய ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த யோகத்தை சிறப்பாக செஞ்சுட்டார். ஆனால் இவங்கெல்லாம் அந்த அபயோகி சூரியனை வந்து என்ன பண்ணுன்னா அந்த போலீஸ்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். அடிக்கடி டப் டப்புன்னு பிடிச்சிடுவாங்க. இந்த வண்டியில் போவையில் ஃபெயின் கட்டுறது, இந்த அரசாங்க தண்டனை, தண்டனை மீன்ஸ் பெரிய தண்டனைன்றது கூட இல்லை, இந்த சின்ன சின்ன தண்டனைகள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, சூரியன்கிட்ட போகவே கூடாது. அந்த அரசு அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் போகும்போது நமக்கு ஒரு அவமானத்தை கொடுக்கும், ஒரு கெட்ட பேர் கொடுக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த உத்தர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினாலும் நடக்கும். சரிங்களா, அவள் சூரியனுடைய திசை அந் புத்தி அந்தரம் வரக்கூடிய நாட்களில் அதனுடைய தன்மை கொஞ்சம் அவங்களுக்கு கண்டிப்பாக அபயோகம் வேலை செய்யும். ஆனால் அந்த கிரகம் சூரியன் வேறு ஏதாவது நட்சத்திரத்தில் நின்றுருந்தார்னா நமக்கு பிரச்சனை இல்லை. சூரியன் ஒரு வேளை யோகி நட்சத்திரத்தில் பறந்து இருந்தார் அப்படின்னா நமக்கு அபயோகம் வேலை செய்யாது, யோகம்தான் வேலை செய்யும். புரியுதுங்களா? அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரியான் ஞாபகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, செங்கோட்டை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தினா யாருங்க, குரு பகவான். செங்கோட்டையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இந்த கோயிலுக்கு போயிட்டு வர வர அவங்களுக்கு அந்த இப்போ குழந்தைங்களால ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறது, நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கறது. குருனா பெரிய பணம், பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியது எல்லாமே இந்த குருனால. சரிங்களா, அடுத்தது சூரியன். சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஊர் பேர் வந்து ஞாயிறு. அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊர் பேர் வந்து ஞாயிறு. அங்கே இருக்கக்கூடிய அந்த புழல் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயம். சரிங்களா, ஊர் பேர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஞாயிறு அப்படிங்கிற ஊரில் புழல் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது என்னென்னா அந்த அவயோகிக்குண்டான விஷயங்கள் நமக்கு மாற்றத்தை கொடுக்கும். அடிக்கடி எனக்கு வந்து சூரியன் அப்பாவால் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு மூத்த மகனால் பிரச்சனையாக இருக்குது, அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ப்ராப்ளமாக இருக்குது, இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு என்னென்னா இந்த அவயோகிக்கு உண்டான கோயிலுக்கு போயிட்டு வரும்போது. நம்ம கடைசியாக சொல்கிறேன், முழுமையாக பாருங்கள் எப்படி, அதாவது என்னென்னா நம்ம எல்லாம் சொல்லுவாங்க அந்த திசா புத்தி நடக்கும்போது தான் போகணும்னு, அது உண்மைதான். பட் அந்த அவயோகி வந்து நமக்கு எப்பவுமே நம்மளுடைய ஜாதகம் ரீதியாக ஒரு ப்ராப்ளத்தை கொடுப்பாரு, அதுக்குண்டான கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நமக்கு என்னென்னா அது நிவர்த்தி ஆயிரும். சரிங்களா, அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19வது நாம யோகமான 18 முடிஞ்சது இல்லையா, அடுத்தது 19வது நாம யோகம் பரிக நாம யோகம்.